வணக்கம். எனக்கு தெரிஞ்சு முதலூர் பஸ்ஸை கேன்சல் பண்ணிட்டு இந்த பஸ்லாம் போகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா முதலூர் பஸ்ஸுக்கு இன்னொருத்தர் வரணும் எங்க கூட டிராவல் பண்ணுறதுக்கு, ஆளை காணலை. இப்போ வந்து இந்த நார்வல் வண்டி ரெடியாக இருக்குது, மதுரை தூத்துக்குடி வண்டி ரெடியாக இருக்குது, இதில் தான் போகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த பஸ்ஸு சீக்கிரம் கிளம்பிடும், பார்க்கலாம் எந்த பஸ்ஸுக்கு மாட்டதோ அதுக்குள்ளேயும் போயிட்டே இருப்போம், வேறு வழியே கிடையாது. ஏன்னா இதில் போனால் கொஞ்சம் நல்லாவும் இருக்கும், சீட்டு ஃபஸ்ட் கிளாஸ் சீட்டு மாதிரி நல்லாயிருக்கும். எங்கே பார்க்கலாம் எப்படி அமைதுன்னு பார்க்கலாம். வர வேண்டியவரும் வந்துட்டாரு, அந்த முகத்த கழுவு வரல, இந்த வெண்ணை தான். நீங்கள் எஸ்பிஎம் டிராவல்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க முன்னாடி, உள்ளே போய் பார்க்கலாம். ஏ லாஸ்ட் வேண்டாம், லாஸ்ட்டுக்கு முன்னாடி பாருங்க, சென்ட்ரா பாருங்க, பஸ்ஸு அதர பழசுங்க. ஆ சரி, இது ரெண்டு பார்த்துக்கலாம் மாப்பிள. ஆ சரி, ரெண்டு இங்கே ரெண்டு, அது வெளியே வருமா போகுது, வெளியே வருதா போகுது வருதா. சரி, நான் இந்த லாஸ்ட் உட்காந்துக்கிறேன், நீ இந்த லாஸ்ட் உட்காந்துக்க. ஸோ இந்த பஸ்ல நான் இப்போ டிராவல் பண்ண போகிறோம். சீட்டு கிட்ட எல்லாமே அருமையாக இருக்கு, ஹேண்ட் ரெஸ்ட்டு. பல நாள் கழிச்சு SETC பஸ்ஸில் டிராவல் பண்ணுறோம். டிராவல் எப்படி இருக்கும், என்ன இது அப்படின்றதா போகப்போ அப்படின்னு பண்ணலாம். ஸ்பேஸ் சூப்பராக இருக்கு. TNSTC பழைய பஸ்ஸு, கால் இடிக்கவே இல்லை. எப்படி இருக்கு பாருங்க, பாருங்க, இவனுக்கும் கால் இடிக்கவே இல்லை, பக்காவாக இருக்கு வண்டி, பக்காவாக இருக்கு. போக போக ரன்னிங்கில் எவ்வளோ ஸ்பீடு போகுது, என்ன ஏது அப்படின்றதெல்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன். பஸ்ஸுக்கு பின்னாடியும் ரெண்டு எம்டி தான் வந்து கேட்டாங்க, ஃபுல்லாக எம்டி. இந்த மொட்டையினை பார்த்துக்கோங்க, இந்த மொட்டையினுக்காக தான் எல்லா பஸ்ஸையும் விட்டுருக்கோம் நாங்கள். இவன் சரணசோட இருக்கான், போனால் கழிவு. ஆமாம், சரணசூர் பாடி சரணசூர் போனீங்கன்னா ஃபர்னிச்சரில் இருப்பான். இந்த மொட்டையை விட்டுறாதீங்க, தயவுசெய்து இந்த மொட்டையை விட்டுறாதீங்க, நல்லா பார்த்துக்கிறோம். ஏற்கனவே இந்த எஸ்பிஎம் டிராவல்ஸ் வந்து நம்ம நைட்டு 2 மணிக்கு ஏறணும் இல்லையா, அதுக்கு வந்தான் காரணம். நான் நைட் 2 மணிக்கு பஸ் டிக்கெட் பண்ணி உங்ககிட்ட திட்டு வாங்கினது எல்லாமே வந்தாங்க காரணம். பார்க்கறதுக்கு சொட்டையா இருக்கானே, வயசானு நினைக்காதீங்க, சின்ன பையன் தான், 25 தான். பாத்துக்கிறேன், எவ்வளவு கிளிக்க முடியுமோ கிளிச்சு விடுங்க. பஸ்ஸோட கண்டிஷனை பாருங்க, அதெல்லாம் எப்படி இருக்கு பாருங்க. பஸ்ஸோட கண்டிஷன் ரொம்ப பரிதாபமா தான் இருக்கு. இருந்தாலும் வேற வழியில நம்மளுக்கு பஸ் கிடைக்கல, எழுதி ஓட்டிருக்காங்க. இந்த அண்ட் ரிசர்வேஷன் பஸ்ஸில் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, நம்ம வாட்டுக்கு ஏறி உட்காந்துருப்போம், கடைசியில் ஃபேமிலி வருது லேடிஸ் வருதுன்னு சொல்லிட்டு நம்மளை தூக்கி பின்னாடி போட்டுருவாங்க. நம்ம கஷ்டப்படி சீட்டை பிடிச்சி உட்காந்துருப்போம், தூக்கி பின்னாடி போட்டுருவாங்க, அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. இப்போ ஒரு ஃபேமிலி நான் வரேன்னு சொல்லிட்டு கீழே போயிருக்கு, அவர் வரும்போது நம்மளை இறக்கி விட்டாங்கன்னா பெரிய சங்கடமாக போகும். பஸ்ஸு ஃபுல்லாக கடைசி காலையில் தான் இருக்குது, இல்லை ஆகிடும். பஸ்ஸு பஸ் ஸ்டாண்டை விட்டு கிளம்பும் போது தாங்க டிக்கெட்டே ஏறுது, அதே கொஞ்சம் கொஞ்சமாக போய்கிட்டு இருக்கு. மறுபடியும் உள்ளே தான் போடுறாங்க, என்ன இது ப்ரைவேட் பஸ்ஸு, மதுரை பஸ் ஆனால் சுற்றி வந்த மாதிரி இருக்குங்க. திரும்ப திரும்ப உள்ளே கொண்டு போகிறாங்க. ஒரு 10 பேர் இருந்தால் போதும், நான் வண்டி எடுத்து பேர் அப்படின்னு சொன்னாருங்க. இப்போ என்னென்னா பஸ்ஸு ஃபுல்லாகி போய் கிடக்கு, வண்டி எடுக்க மாட்டேங்காரு. ஒரு 2 சீட்டு 3 சீட்டு தான் எம்டியாக இருக்குது, ஆட்களை கூப்பிட்டு ஏற்றிக்கிட்டே இருக்காப்ல. இப்போ கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டை விட்டு பஸ் வெளியே போயிடுச்சு, வந்தது இந்த வெண்ணை வந்தது லேட்டு, உள்ளே உட்காந்து கதை மீறி பேசிக்கிருக்கான். உள்ள நேரம் நாங்கள் வந்து திண்டிவனம் தாண்டி போயிருப்போம். இப்போ வெளியில் எக்ஸிட்டுக்கு என்ட்ரி போட்டுக்கிட்டு இருக்காங்க, என்ட்ரி போட்டு அப்படியே பஸ் வந்து வெளியில் போக வேண்டிதான். என்ட்ரி போட்டாச்சு, கண்டக்டர் வண்டியில் ஏறிட்டார். ஓகே, என்ட்ரி எக்ஸிட் சைனு போட்டு. ஆக்சுவலாக வண்டி வேலை பார்த்தாங்க, என்ன வேலைன்னு தெரியல, போகிற வழியில் நிற்காமல் இருந்தால் சந்தோஷம், பார்க்கலாம் எப்படி இருக்கு. டிக்கெட்டு பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சார், இந்த பிரிண்டிங் மிஷின் தான் வச்சுருக்காங்க. அந்த பழைய டிக்கெட் டைப் இருக்குன்னு நினச்சேன், என்ன பண்ணுவாங்கன்னா கிழிச்சு ஒரு சின்ன நகைவட்டி மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க, அதை வச்சு ஹோல்ட் பண்ணி அந்த ஒரு ஹோல்ட் போட்டு கொடுப்பாங்க, பஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க, அதை நினச்சேன், பஞ்சிங் மிஷின் நினச்சேன். பட் அந்த பிரிண்டிங் மிஷின் தான் வச்சுருக்காங்க, பார்க்கலாம் டிக்கெட் எவ்வளோன்னு. கண்டக்டருக்கு வேர்த்து விரு விருத்துச்சுங்க, வேறையாக ஊற்றுது கண்டக்டருக்கு. அப்போ கண்டக்டருக்கே வேறையாக ஊற்றுதுன்னா பஸ் உள்ள உட்காருக்கு எங்கள் நிலமே யோசிச்சு பாருங்கள். ஜன்னல் வரும் காற்று வர்றதுனால ஓரளவுக்கு நல்லாயிருக்கு, பட் ஆனால் ரொம்ப இதாக தான் இருக்குது. மதுரைக்கு டிக்கெட் எவ்வளோன்னு தெரியல, 2000 ரூபா எடுத்து வச்சுருக்கோம், 4 பேருக்கு, பார்க்கலாம் எவ்வளோ. மதுரைக்கு டிக்கெட் வந்து 1784 ரூபா, ஒரு டிக்கெட்டு 446 ரூபா, 4 ரூபா கவர்மெண்ட் நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி 4 ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணி 1780 ரூபா வாங்கியிருக்காங்க. கண்டக்டர் இன்னைக்கு 20 ரூபா தரணும், தராறன்னு பார்ப்போம்.
இதெல்லாம் வாய்ப்பு இல்லை, அவர் இதெல்லாம் தரணும் கேட்டுதான் வாங்குற மாதிரி இருக்கும். பார்க்கலாம் எப்படி அமைது. வண்டி சிங்கப்பூர் மேல் கோயில் வந்துருச்சு. சரியான டிராஃபிக்ங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் டிராஃபிக் தான். செங்கல்பட்டு தானா தான் ஓரளவுக்கு ரோடு ஃப்ரீயாகும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எத்தனை மணிக்கு நம்மளை கொண்டாங்க சேர்கிறாங்கன்னு பார்க்கலாம். பஸ் இப்போ வந்து பரனூர் டோல்கேட்டை தாண்டிடுச்சு. இதுக்கப்புறம் தான் பஸ் வந்து ஸ்பீடாக போகுதா ஸ்லோவாக போகுதா அப்படின்றது நம்மளுக்கு தெரிய வரும். பார்க்கலாம் எப்படி போகுது. இதுக்கு முன்னாடி எல்லா டிஎன்எஸ்எஸ்சி பஸ்ஸும் இந்த பஸ்ஸை ஓவர்டேக் பண்ணிடுச்சு. தூரங்குறிச்சின்னு ஒரு பஸ் பின்னாடி வருது, அந்த பஸ் இதை ஓவர்டேக் பண்ணிடுச்சு. போக போய் எப்படின்னு பார்க்கலாம். மேல்முருத்தூர் வந்துச்சு, இது வரைக்கும் ஒரு 15 பஸ் எங்களை ஓட்டாக பண்ணிட்டு திண்டிவனம் டோல்கேட். பஸ் வந்து 60-70 கிலோமீட்டர் ஸ்பீடு போகுது. இன்னும் போக போக எவ்வளோ போகும் பார்க்கலாம். தீர்ந்து மழை பெய்ய ஆரம்பிச்சு. இங்கே பாருங்கள் மிரர் எல்லாமே சரியானது இல்லை, முன்னாடி காரணமாக அந்த மிரர் மட்டும் தான் தெரியும். அந்த வைப்பர் வந்து டிரைவருக்கு மட்டும் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சரியான மழை மிரரில் தெரியல, தெரியல செம்ம காட்டு காட்டுது மழை வெளியில். அவன் வைப்பர் யாராக இருக்காங்க, இன்னும் முழுங்கிடக்கூடாது அவ்வளோதான். பஸ் வந்து உள்ளே ஒழுகாமல் இருக்கும் தெரியுதா. இந்த ஸ்ரீ எஸ்எம்எஸ் டிரான்ஸ்போர்ட் தெரியுதா பாருங்க, டீ பாருங்க மழை தண்ணி மழை தண்ணி சொன்னே தெரியுதா. இந்த மழையிலையும் ஓவர்டேக் பண்ணுறாங்க பண்ணுறாங்க. நான் ஆசிரியர் வேற லெவலில் அடிச்சு வெளுத்து வாங்குது. ஆனால் பஸ்ஸோட ஸ்பீடு தரமாக இருக்கு, 70 கிலோமீட்டர் ஸ்பீடு. சிக்ஸ்டி தான் மழை பெய்யறதுக்கு முன்னாடி கூட ஸ்லோவாக போச்சு. அமர்நாத் நிக்கி வர்றான் திருத்துறைப்பூண்டி. ஃபஸ்ட்டு பஸ் ஓவர்டேக் பண்ணியிருக்கோம், இதுதான் நாங்கள் ஓவர்டேக் பண்ணுற ஃபஸ்ட்டு பஸ்ஸு. காரைக்குடி வண்டி வண்டி டோல்கேட் எல்லாம் ஓவர்டேக் பண்ணி அந்த வண்டிக்குள்ள அங்கே தான் இருக்கிறான். மழையும் தரமா இருக்கு.
லைட்டை போட்டாலே டின்னருக்கு நிப்பாட்ட போகிறாங்கன்னு அர்த்தம். இது பாருங்க பஸ் எல்லாம் கரெக்டான தோல்வி டேனி போட்டோம் பா. அவள் இந்த மலையிலுமே போய் இறங்கி சாப்பிட போறீங்க, வண்டி சாஞ்சிடற மாதிரி ஆடுதுங்க. விக்ரவாண்டி தான் மழை வச்சு வெளுத்து வாங்குது. இந்த மலையிலையுமே டின்னர் கொண்டு நிப்பாட்டுதாங்க. நிறைய பஸ் நிற்கிறா, மதுரை கம்பம் ஈரோடு பஸ்ஸு, டிரைவர் வேற லெவலுங்க. மழை வச்சு வெளுத்து வாங்குது. இந்த மலையிலையுமே போட்டு கரெக்டாக டின்னருக்கு நிப்பாட்டாங்க. எல்லா பஸ்ஸுமே இங்கே டின்னருக்கு நிற்கிது. உள்ளே போயிட்டு என்ன இருக்குன்ற பார்க்கலாம். அங்கே ஒருத்தர் ரெடியாக நிற்கிறான் சாப்பிட்றதுக்கு. சாப்பிடணுமா? ரெடியாக நிற்கிறான் சாப்பிட்றதுக்கு. எடுத்து எடுத்து எங்கே பேக்கில் இருக்கா? சரி எடுத்து எடுத்துவா போப்போ. போயிட்டு உள்ளே போயிட்டு என்ன சாப்பிட பார்ப்போம். சரவண பவன் அவன் ஏதோ ஃபோனை வச்சுட்டு போப்போ. கொடு சரவண பவன் உயர்த்து சரவணம். எல்லா பஸ்ஸும் லஞ்சை முடிச்சுட்டு கிளம்புறாங்க, டின்னரை முடிச்சுட்டு கிளம்புறாங்க. ஊட்டி பஸ்ஸில் இங்கே தாங்க சாப்பிட கொண்டு வராங்க. ஊட்டி பஸ் வருது பாருங்க. இப்போ வந்து டின்னர் முடிச்சாச்சு. என்னடா டின்னர் முடிஞ்சா? எங்கடா அவனை டின்னர் ஓகேவா? போ போயரு எங்க வேணாலும் திங்கணும் திங்கணும் திடுறாங்க. இவன் இப்போ வெளில ஏறப்படா. ஆ போ யார் வேணும் டிரைவர் கேட்டார் பேரு. அவ்வளோதான் வெளில ஏற வேண்டிதான். போங்கடா இங்கே டின்னர் முடிஞ்சு வண்டியுமே எடுத்தாங்க. அப்படின்னா மதுரை தான் எடுத்து. மதுரை காலையில் எங்கேயாவது ஸ்நாக்ஸ் டீ பிரேக் நீ போடுவாங்களோ தெரியாது. சர்வீஸ் பண்ணுறாங்களோ இல்லையா அந்த ஹோட்டலில் டிப்ஸுக்காக ரெண்டு அப்படியே நிற்பாங்க. என்ன படம் மார்க்காண்டியா? படம் பார்த்து போகிறதுக்கா? ட்ராவலில் பார்த்து போகிறதுக்கா? நீ தான் 5 நிமிஷம் முடிச்சிருக்க மாட்டியா? பஸ் ஏறணுனே மயங்கிருவே நீ. என்னது ட்ரெயின்லையா? ட்ரெயினில் உனக்கு கிடைக்கிறதே பெரிய விஷயம். என்ன வண்டியை மறைச்சு நிற்கிறாங்க அப்படியே? பைக் ஏற்றுட்டாங்களா? தெரில கார் அப்படியே மறிச்சு நிப்பாடிதாங்க வழியே. இடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். எங்கே எடுக்கிறது? எடுக்க மாட்டாங்க. இல்லை அது ஏதோ இடிச்சாங்க இவ்வளோ அப்படியே நிப்பாடிச்சிருக்கேன். 6 நிமிஷம் ஒன்றே எடுத்துனாலும் நான் ஓகே சண்டை வர போயிடுது. நம்ம ரோடை பிளாக் பண்ணி அப்படியே நிற்கிது அந்த இனோவா இந்த லாரி. 6 அடிக்கிறாங்க எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஓகே வண்டி போய் பஸ் ஏறிடுச்சு. இதுக்கு மேலே எப்போ தூங்குறோம் தூங்கிடு பேசாமல். இல்லை அதுதான் டிரைவர் கீழே நிற்கல ஏதோ பிரச்சனை. ஓகே இதுக்கு மேலே வந்து நம்மளால் தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது. காலையில் எங்கேயாவது பிரேக் நிப்பாட்டாங்க அப்படின்னா எந்திரிக்கலாம். பஸ்ஸுக்கு ஒரு 60-70 கிலோமீட்டர் ஸ்பீடு தான். நல்ல தரமாக போய்கிட்டு இருக்கு. இதுக்கு மேலே ஸ்பீடு போகாது. எஸ்இடிசி 80 கிலோமீட்டர் லாக் போட்டு வச்சுருப்பாங்க. அவ்வளோதான் போகும் எஸ்இடிசி. போகுது. மழை பெஞ்சது. ஒரு துளி மழை தண்ணியோட வெளியே வரல, உள்ளே வரலங்க. நல்ல மழை, ஒரு துளியோட மழை தண்ணி உள்ளே வரல. ஸோ பழைய பஸ்ஸாக இருந்தாலுமே நல்லா இருக்குது பஸ்ஸு. ஸோ போகும்போது ஏதாவது சேசிங் இருந்தது அப்படின்னா அதை கவர் பண்ணுறேன். நான் முடிச்சிருந்தேன் அப்படின்னா கவர் பண்ணுறேன்.
செம்மையாக ஓவர் டாக் பண்ணது பாருங்க பஸ்ஸு. ராம் ஸ்ரீ கிருஷ்ணா பயங்கரமாக ஓவர் டாக் பண்ணிட்டு போகிறாப்புல. திருமாந்திரை டோல்கேட்டு, திருமாந்துரை டோல்கேட்டு. இந்த திருமாந்துரை எங்கே இருக்குன்னு தெரியலண்ணா, திருச்சி முன்னாடியா திருச்சியை தாண்டியான்னு தெரியல. தெரிஞ்சது திருச்சிக்கு முன்னாடி உள்ளதுங்க, திருச்சிக்கு முன்னாடி உள்ள டோல்கேட். ஏன்னா நம்ம அந்த சைடில் உள்ள சரவணபவ கடையில் வந்து சாப்பிட்டு வீடியோ போட்டிருக்கோம், ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருக்கோம். பஸ்ஸு வேற லெவல் ஸ்பீடு, கொஞ்சம் ரூபத்தில் திருச்சி வந்துடும். பஸ் நல்லா ஸ்மூத்தாக போகுதுங்க, பட் ஆனால் உடம்பு வலி பயங்கரமாக இருக்குது. சீட்டு வந்து ஹீட் எதுவும் தெரியல, சீட்டு நல்லா இருக்குது, சொலுசாக இருக்குது, பட் ஆனால் கால் பயங்கரமான வலிங்க. இங்கே ஒரு மாதிரி கால் வீங்கின மாதிரி ஆகிடுது. ஆக்சுவலாக இந்த பஸ் வந்து நல்லா ஸ்பீடாக போகிற மாதிரி இருக்குது, பட் ஆனால் மற்ற எஸ்சிடிசி பஸ்ஸில் இதை ஓவர் டேக் பண்ணிட்டு போய்கிட்டு இருக்காங்க எப்படின்னு தெரியல. பட் நம்மளுக்கு மதுரைக்கு சீக்கிரம் போனால் சந்தோஷம்தான், ஒரு 7 மணி போல் மதுரைக்கு போயிட்டால் கூட சந்தோஷம்தான். ஏன்னா இந்த பஸ் வந்து ஆல்ரெடி நான் ரிப்பேரே சொல்லியிருந்தேன், அப்படி இருந்தும் பஸ்ஸு ஸ்பீடாக போகிறது வந்து நம்மளோட நல்ல நேரம். பார்க்கலாம் எத்தனை மணிக்கு மதுரை போகணும். இப்போ தான் மண்ணச்சநல்லூர் வந்துருக்கு, இன்னும் திருச்சி கூட வரலை. திருச்சி எங்கிட்ட ஒரு 2 மணி நேரம் ஓடும், பார்க்கலாம். மதுரை உள்ளே வந்தாச்சுங்க, ஒத்தக்கடை தாண்டியாச்சு. ஒரு 5 நிமிஷத்தில் மதுரை மாட்டுத்தமை பஸ் இறங்கிடலாம். மதுரை ஹைகோர்ட் பஸ், மதுரை ஹைகோர்ட் மதுரை பிரான்ச், ஸ்ரீ மெட்ராஸ் ஹைகோர்ட் மதுரை பிரான்ச், சாரிங்க. ஆக மதுரை வந்துருச்சு, லைட்டாக போட்டாங்க. இல்லை இல்லை, மாட்டுத்தமை பஸ் தான் நடந்து போகிறோம். இங்கேருந்து இறங்கி இங்கேருந்து 100 பஸ் பிடிக்கணும். எங்களுக்காக இன்னொருத்த வந்து திண்டுக்கல்ல இருந்து நைட் 2 மணிக்கெலாம் வந்துட்டான் மதுரைக்கு, அவன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான் மாட்டுத்தவணி பஸ்ஸானில். இது 5 பேரை சேர்ந்து சாயல்குடிக்கு போகணும். சாயல்குடி வந்து அங்கிட்ட எங்கள் வில்லேஜுக்கு போகணும். மதுரை மீனாட்சி சீசன் இதான் இதாங்க. 33 வருஷமாக இருக்கான் அப்பா. இது மாட்டுத்தாவணி அடுத்தவர். சரி இங்கே தான் ஒருத்தர் வேலைக்கு வர்றேன் நான், உங்கள் பதில் உட்கார் இருக்கான் பாரு. ஆமாம் இங்கே தான் வேலைக்கு வர்றேன் நான். அது அங்கே இருக்கு திருநகரில். நல்லா வருவோம் பாரு வேலைக்கு. காலையில் வரும்போது காலையில் டிரான்ஸ்கிங்கில் வந்துடுறேன். ஆ இங்கே தான் இங்கே தான் இறக்கி விட்டாங்க டிரான்ஸ்கிங். இந்த என்ட்ரன்ஸு இந்தா வாங்க இறங்கு இறங்கு. ஏ உள்ளே போகுதப்பா, மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டுக்கு உள்ளே போகுதுங்க.
எங்கேயோ நிப்பாட போகிறாங்க. ஓ, எல்லா பஸ்ஸும் இங்கேதான் வந்து நிற்கிறாரு, பரவாயில்ல. அவ்வளோதாங்க, அடுத்த மணி பஸ் அனுப்பிச்சு. அடுத்த விளாக்கில் நம்ம பார்க்கலாம், அடுத்த விளாக்கில் சந்திக்கலாம். இரும்பு சென்னை வண்டி. ஏ, பின்னாடி நிறைய வண்டி இருந்திருக்குடா.